வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வேணும் அப்படின்னு எங்கள் யூனியன் சார்பாக எதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா, எங்கள் யூனியனுடைய பேர் வந்து சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன். பின்னணி கலைஞர்களுக்காகவும் நடிகர்களுக்காகவும் உள்ள ஒரு யூனியன். நம்முடைய ஃபெப்சிங்கிற அமைப்பில் இருக்கிற 23 சங்கங்களில் ஒரு சங்கம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆச்சு இந்த யூனியன் ஆரம்பித்து. இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, கடந்த வருடம் எங்கள் யூனியன்லேருந்து ஒரு 4 உறுப்பினர்களை, கண்ணன் ஒருத்தர், மதிவானன் ஒருத்தங்க, அப்புறம் மகாலட்சுமின்னு ஒருத்தர், அவங்க 3 பேரும் வந்து யூனியனுடைய சட்ட விதிகளை மீறி நடந்ததில் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, திரும்ப இல்லை எங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லி சட்டத்திருப்பி போனாங்க நீதிமன்றத்தில். பட் அவங்க நீதிமன்றம் அவங்கள நீக்கினது செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. நம்ம யூனியனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சங்க வழி சம்பளம் தான் எப்போவுமே நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. யூனியன் மூலியமாக படங்களில் பேசப்படுகின்ற ஊதியங்கள் தயாரிப்பாளர்கள் மூலியமாக யூனியனுக்கு வந்து, யூனியன் மூலமாக உறுப்பினர்களுக்கு போகும். இதுதான் வந்து எப்போவுமே இருக்கிற சிஸ்டம். ஆனால் இவங்க நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி கொடுத்து, சங்க வழி சம்பளம் வாங்கக்கூடாது, உறுப்பினர்களுக்கு நேரடியாகவே சம்பளம் கிடைக்கணும். அதுக்கு அந்த சங்க வழி சம்பளம் பெற்றுத்தரதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், அந்த குரல் ஒருங்கிணைப்பாளர்கள், அவங்களுக்கு 10% வந்து அவங்களுக்கு ஊதியத்தொகையாக கொடுப்பாங்க. அந்த பணமும் கொடுக்கக்கூடாது, யூனியன் 10% வந்து உறுப்பினர்லேருந்து பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குக்கு நீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க. சங்க வழி சம்பளம் கொடுக்கக்கூடாது, நேரடியாக உறுப்பினர்களுக்கு தான் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த 10% பிடிக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த 10% பிடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும், சங்க வழி சம்பளம்ங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் சங்க வழி சம்பளங்கிற திட்டத்தை இதனுடைய யூனியனுடைய முன்னாள் தலைவராக இருந்தவங்க ராதா ரவி அண்ணன், அவங்க தான் இங்கே தலைவராக இருந்தாங்க. இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக இந்த யூனியனை பெருசாக அளவில் வளர்த்ததே அவர் தான். 20 வருஷங்களுக்கு மேலே தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் சங்க வழி சம்பளம் வந்தால் தான் உறுப்பினர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கும், தயாரிப்பாளர் சங்கத்து மூலியமாக நம்ம எக்ரிமெண்ட் போகிறோம் ஒவ்வொரு வாரம் 3 வருடங்கள், அந்த மினிமம் பேமெண்ட்டாவது சரியாக கிடைக்கணுங்கிறதுனால சங்க வழி சம்பளம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க தடை வாங்கினோன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு போய் நாங்களும் போராடினோம், வழக்கை நாங்கள் சந்தித்தோம். அப்போ இந்த 10% வாங்கிறது என்ன ஏதுங்கிறது கோர்ட்டில் கேட்டாங்க. அதில் 5% வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ், அந்த குரல் ஒருங்கிணைப்பாளர்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் ஆகும், 5% வந்து யூனியனுடைய வளர்ச்சி நிதிக்கு டொனேஷனாக கொடுப்பாங்க. அந்த டொனேஷன் வச்சு தான் உறுப்பினர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இறப்பு நிதி. போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எஜுகேஷன் மட்டும் உறுப்பினர்களுடைய வாரிசுகளுக்கு 9.5 லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுத்துருக்கோம். நம்மளது சின்ன யூனியன் தான் இருந்தாலும் படிப்பு செலவுக்கு வந்து கவலையப்படக்கூடாது. நம்ம மெம்பர்களுடைய குழந்தைங்க படிப்புக்கு நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்கேஜி டு 5th வரைக்கும் 2000 ரூபாய், 6th to 10th வந்து 3000 ரூபா, +1 +2 வந்து 4000 ரூபா, ஹையர் எஜுகேஷனுக்கு 7000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனியன் மூலிமா கொடுக்குறோம் ஒவ்வொரு உறுப்பினருடைய வாரிசுகளுக்கும். அது கடனாக இல்லை, இலவசமாக கொடுக்குறோம். போன வருடம் மட்டும் கொடுத்ததே 9.5 லட்சம் ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து செயற்குழு மீட்டிங் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்க அவங்க கொடுக்குற கடிதத்தின் அடிப்படையில் அவங்க உடல்நிலையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து உதவித்தொகை வழங்கிட்டுருக்கோம். திருமணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபா எந்த உறுப்பினருடைய வாரிசுகளாக இருந்தாலும் கொடுக்குறோம். இறந்த நிதினாக்கா ஒரு மெம்பர் இறந்துட்டாங்கன்னா 15000 ரூபா உடனடியாக அவங்களுடைய இறப்பு நிதி செலவுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குடும்ப நல நிதிக்குன்னு அப்புறம் 25000 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் அந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை கோர்ட்டில் நம்ம எடுத்து சொன்னோம். யூனியன் மூலியமாக சம்பளம் வாங்கினால்தான் எல்லாருக்கும் வந்து நியாயமாக கிடைக்குதுங்கிற தர்மத்தையும் எடுத்து சொன்னதுனால போன மாதம் வந்து கோர்ட்டில் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு யூனியன் படியே சங்க வழியே சம்பளம் வாங்கலாம், இந்த 10% கொடுக்கலாம் அப்படிங்கிறத உத்தரவு கொடுத்து வழக்கில் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அந்த செய்தியை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய மைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம வருகின்ற 25ஆம் தேதி விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய ஒரு பந்து நடைபெற இருக்கிறது, வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து நம்முடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன், நம்ம ஃபெப்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபெப்சியில் இணைக்கப்பட்ட சங்கங்களில் நம்ம சங்கம் ஒன்று. அந்த ஃபெப்சியுடைய தீர்மானத்தின்படி 23 சங்கங்களும் அன்னைக்கு வந்து வேலை நிறுத்தம் செய்கிறோம், அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து. அன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நம்முடைய பின்னணி கலைஞர்கள் டப்பிங் வேலை செய்ய மாட்டார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து தார்மீகமாக அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்கிறோங்கிற
செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இங்கே வந்து தேர்தல் நடக்கும். எப்போவுமே நம்ம யூனியனுக்கான தேர்தல் போன வருஷம் மார்ச் 2016 நாங்கள் தேர்தல் நடத்துறதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சு முறைப்படி அறிவித்து தேர்தலும் அறிவிச்சிட்டோம். அதுக்கான நாமினேஷன் விண்ணப்பம்லாம் கொடுத்துட்டு கூட போட்டாங்க. அப்போ மிஸ்டர் ஜிவி ரத்னகுமார்னு எங்கள் உறுப்பினர் வந்து தேர்தல் முறையாக நடைபெறவில்லைன்னு கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டார் அந்த தேர்தலுக்கு. அதனால் அது தேர்தல் நடக்காமல் அதே நிர்வாகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக. இப்போ அடுத்த மாதம் வந்து இந்த வருகின்ற வாரத்தில் அந்த தேர்தலுடைய தீர்ப்பு வரவருக்கு வந்த உடனே கூடிய விரைவில் பேரவையை நடத்தி தேர்தலுக்கான தேதி அறிவித்து தேர்தல் நடத்த போகிறோங்கிற செய்தியை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. உலக ஆயுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, நம்முடைய டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இருக்காங்க இல்லையா, அவங்க நடத்திட்டுருக்காங்க. இந்த திரைப்பட சம்பந்தப்பட்ட வரலாற்று பதிவுகளையும் வரலாற்றுகளையும் திரைப்பட சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்கள் எல்லாரையுமே கௌரவிக்கிற விதத்தில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டுருக்காங்க. டாக்கி 75 ஒரு நிகழ்ச்சி ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நடத்தினார். சினிமாவை பற்றின வரலாறும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதில் கிட்டத்தட்ட 75 கலைஞர்களுக்கு 1 சவரன் தங்கம் நாணயம் வந்து அன்பளிப்பாக கொடுத்து கௌரவித்தார். அப்போ வந்து ஜிவி ஃபிலிம்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. அதே போன்று இப்போது தேசிய சலன சினிமா 100 ஆண்டு விழான்னு மே 1ஆம் தேதி காமராஜர் ஹாலில் நடத்துகிறாங்க. அந்த விழாவில் திரைப்படத்தை சார்ந்த தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்கள்னு எல்லாருக்கும் சேர்ந்து 100 பேருக்கு ஆளுக்கு 1 சவரன் தங்கம் வழங்குறாங்க. அந்த விழாவில் எங்கள் யூனியனை சார்ந்த 3 பேருக்கும் வந்து அந்த தங்கம் கொடுக்குறாங்க. அதில் என்ன பெரிய விஷயம்னா, அந்த தங்கத்தை தானமாக கொடுக்குறது அந்த 100 சவரனை எங்களுடைய யூனியன் உறுப்பினர் தான் திரு விஜய் சேதுபதி அவர்கள். அவங்க நடிகராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்க. அவங்க இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த 100 சவரனும் வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அதனால் இந்த நேரத்தில் எங்களுடைய உறுப்பினர் இந்த 100 சவரன் வழங்கும் போது திரு விஜய் சேதுபதிக்கு எங்களுடைய நிர்வாகம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும், இந்த விழாவை எடுத்து கலைஞர்களை கௌரவிக்கிற அன்பு சகோதரர் எஸ்பி ஜனநாதனுக்கும் இயக்குனர் ஜனநாதனுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் எங்கள் உறுப்பினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவிச்சதுக்காக தான் நம்ம கூப்பிடுறோம். இதுதான் இந்த ப்ரெஸ் மீட்டுடைய நம்ம சந்திப்போட விஷயம். இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பேப்பரில் எழுதி எல்லாத்தையும் கொடுத்துடலாம். சகோதரர்கள் எல்லாருமே இப்போ சந்திக்கிறதுங்கிறது, இப்படி ஒரு யூனியன் இருக்கிறது வந்து முதல்ல நடிகர் சங்கத்துலேயும் இங்கே இருந்துச்சு, ராதா ரவியனை இருப்பாங்க, அப்போ எல்லாம் வழியிலே பார்த்துக்கோ மீட் பண்ணிக்குவோம், சரி நம்ம சங்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லி தான் எல்லாருமே வர வச்சோம். இது எல்லாமே நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாமே தெரியும். இது மிஸ்டர் டிஎன்பி கதிரவன், பழைய இயக்குனர் டிஎன் பாலுடைய சன்னு, பி வாஸ் சார் கூட இருந்தவர் இயக்குனர், அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கினவர். இவர் கோபி, உங்களுக்கு தெரியாது, ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நான் நம்ம சேது சுப்பிரமணியம், மிகப்பெரிய கலைஞர் சுப்பிரமணியன் அவருடைய சிவகங்கை சேதுராமனுடைய வாரிசு. இப்படி எல்லாருமே, இது மோகன் தேவநாராயணன் சாருடைய சன்னை இவங்க வந்து கமிட்டி போகிறாங்க, பழைய எழுத்தாளர் தேவநாராயணனுடைய சன்னு. அது மிஸ்டர் ஆதித்யன், இது வந்து மிஸ்டர் யோகேஸ்வரி, மாலாமணி தேவி, நாராயண் பாபு, சாந்தகுமார். சாந்தகுமார் தான் அடையாளம் இல்லாமல் மொட்டை அடிச்சுட்டு யோகேஸ்வரி வந்து இப்போ நம்ம பழைய ஆர்டிஸ்ட் நாஞ்சில் நளினி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய இருக்காங்க, அவங்களுடைய பேத்தி, 3வது தலைமுறை கலைவாரிசு. எல்லா நிர்வாகமும் இருந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். நம்மளுடைய யூனியன் சார்பில், நம்மளுடைய யூனியன் சார்பில் யூனியனுக்காக உழைத்தவர்கள் செயற்குழு உட்காந்து பேசினபோது, யூனியனுக்காக உழைத்தவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த யூனியனை வளர்த்து கட்டி காப்பாற்றினது ராதாரவி அண்ணன். அவரை இந்த முறையை வந்து அந்த பரிசு பெறதுக்காக ராதாரவி அண்ணன் ஒன்று, 2வது பல படங்களில் கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்து புகழடைந்த ஒரு கலைஞர் ஹேமமாலினி, ஆர்எம்எஸ் ஹேமமாலினின்னு சொல்லிட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க, எம்எஸ் பாஸ்கருடைய சிஸ்டர், அந்த ஜேவி சார் மனைவி. அதுக்கப்புறம் வந்து ஒரே கதாநாயகனுக்கு 100 படங்களுக்கு மேலே குரல் கொடுத்த எஸ்எம் சுரேந்தர், அவரும் நீண்ட கால டப்பிங் கலைஞர். அவங்க 3 பேரையும் தான் நம்ம யூனியன் சார்பாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் தெரிஞ்சு. யூனியனில் கிட்டத்தட்ட 1600 மெம்பருக்கு இருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ தான் தெலுங்கு வந்து ஒரு 10 வருஷமாச்சு தனியாக போய், மலையாளம் போய் இப்போ தான் ஒரு 3 வருஷம் ஆகுது. அப்படி இருந்தாலும் இங்கே தமிழ் மட்டும் இல்லாமல்
தெலுங்கு மொழி பேசுபவர்களும் மலையாள படம் பேசுகிறவங்களும் டப்பிங் படங்கள் சீரியல்கள் அதெல்லாம் பேசுகிறோம். இங்கேயே செட்டில் ஆனவங்க இருக்காங்கல்ல, பசங்க படிச்சுட்டு வீடுகளுக்கு செட்டில் ஆனவங்க இங்கேயிருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு தான், பட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நாராயண் பாபு சொல்லுறாங்க, அவர் தெலுங்கு படங்கள் கதாநாயகங்களுக்கு பல படங்களுக்கு பேசிட்டு இருக்கிறவர். அதே மாதிரி மலையாளத்தில் பேசுகிற ஷிப்னு எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. மூணு லாங்குவேஜுக்கான ஒர்க்கு இங்கே நடந்துருக்கு. ஆமாம், எங்கள் மெம்பராக இருந்தால் தான் அவங்க டப்பிங் இன்சார்ஜ் ஆக முடியும். டப்பிங் இன்சார்ஜ் அப்படிங்கிறது எங்கள் நிர்வாகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பதவி. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள தேர்ந்தெடுப்போம். அவங்க தான் டப்பிங் இன்சார்ஜாக போய் ஒர்க் பண்ண முடியும். நேரடி படங்கள், மொழிமாற்று படங்கள் எல்லாத்துக்கும், டிவி சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸுக்கு, தயாரிப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை, அவங்களுடைய ஊதியத்தை பேசி வாங்கி தரது, கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குற பணியை அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து நம்ம உறுப்பினர்கள் தான் டப்பிங் இன்சார்ஜாகவே இருக்க முடியும். ஆமாம், இந்த டப்பிங் இன்சார்ஜ் மூலிமா தான் இந்த டப்பிங் செய்யணும், ஒர்க்கு சரியாக நடக்கணும். இதை உருவாக்குனதும் ராதாரவியனம் தான். முதல் இந்த யூனியன் ஆரம்பித்து சம்பள பேச்சுவார்த்தை இல்லாத போது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கலந்து பேசி மினிமம் பேமெண்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி ஸ்டேட் அவார்டு எப்போவுமே வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது. ரவி அண்ணன் தான் நம்ம சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஆன போது அதை வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி ஸ்டேட் அவார்டு வந்து பின்னணி குரல் கலைஞர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்ததும் வந்து ராதாரவியன் தான். இப்போ நம்ம தேசிய விருதுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நேஷனல் அவார்டு இன்னும் டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்கல. நம்ம அதை கேட்டிருக்கிறதே என்ன அப்படின்னா, பின்னணி பாடகருக்கு கொடுக்கும்போது பின்னணி டப்பிங் பேசுகிறவங்களையும் கொடுக்கூடாது. அது 4 நிமிஷம் பாடலுக்கு பேசுகிறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு கொடுக்குறீங்க. படம் ஃபுல்லாக உயிரை கொடுத்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு. ஆக்சுவலி ஆடுகளன்ற படத்தில் அந்த ஜெயபாலன் இருக்கார் இல்லையா, அவர் நடித்தார் நம்ம இலங்கை கவிஞர், அதுக்கு ராதாரவியன் தான் குரல் கொடுத்தாரு. அவருக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுக்கக்கூடாது, பட் இவர் பேசுனதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவே 2-in-1 தான். அப்போ நான் பேசுனதுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க போல இருக்குன்னு. இல்லை, அது ஒரு நல்ல சோர்ஸாக இருக்குது. இப்போ இனி இன் ஃபியூச்சர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நேஷனல் அவார்டுக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த வழக்குகள்லாம் சிறப்பாக எங்களுக்கு வந்து வக்கீலாக இருக்கிறவர் திரு ராஜா செந்தூர் பாண்டியன். அவர் தான் நம்மளுடைய வக்கீல். அவர் தான் வந்து இதுக்கான போராடி எல்லா வெற்றிகளும் பெற்று தந்திருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கும் எல்லாரும் சார்பும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கருத்து அப்படிங்கிறது இல்லைம்மா. அதாவது இது என்ன அப்படின்னா, தொழிலாளர் அமைப்பில் 23 சங்கங்கள் இருக்குது, அதில் டப்பிங் யூனியனும் 1. இப்போ எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணுங்கிறது 1. அதே செஞ்சிட்ருக்க ஒரு தொழில், அதாவது டப்பிங் ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னாக்கா மொழிமாற்று படங்கள் தான் இந்த டப்பிங்கிற ஒரு கலையை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நேரடி படங்கள்லாம் லைவாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கலை வளர வளர என்ன ஆச்சுன்னா, மொழிமாற்று படங்கள் போக ஸ்டேட் படங்களுக்கும் டபரியிலேருந்து வந்துட்டு ஹாரி 3 எப்போ வந்தோமே அப்போ வந்து எல்லாமே டப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து நேரடி படங்களுக்கும் நம்ம பேச ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஆர்ட் வளர வளர அதனுடைய உறுப்பினர்களும் அதிகமாகிட்டாங்க. அப்போ மொழி மாற்றுங்கிறது இருக்கு இல்லையா, சீரியல்களும் அதுவும் இருந்துச்சு. அப்போ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணம் செயல்பாடு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் உழைப்பு வேணுங்கிறது தான். எல்லோரும் உழைக்கணும். அதனால் எல்லோரும் கூட சேர்ந்து உழைக்கிறது நாங்களும் தயாராகும். மொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து போராடுறது தான் தயாராக இருக்கும். மொழிமாற்று சீரியல்களுக்காக வந்து இது ஜாஸ்தியாகுது, நேரடி சீரியல்னால் எல்லோரும் பணிபுரிவார்கள், அதாவது லைட்மேன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஸ்டேட் ஒர்க்கர்ஸே எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு போது அந்த போராட்டத்துக்கு கூட நாங்களாம் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டோம். மொத்த தீர்வு எடுக்கும்போது அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இதுதான் எங்கள் ஸ்டாண்ட். நேரடியும் பார்த்தாலும் நம்ம ஆட்கள் தான் நடிக்க போகிறாங்க, நம்ம ஆட்கள் தான் பேச போகிறாங்க. அதனால் பெரிய தொழில் பாதிப்பு வருங்கிறது இருக்காது. அதனால் அது மொத்த இண்டஸ்ட்ரி முடிவு எடுக்கும்போது அதோடு சேர்ந்து நாங்களும் இணைந்த கை